Hi everyone, welcome to V-Light Design Studio. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பேசிக் ரவுண்ட் பீட்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ரவுண்ட் பீட்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட போன வீடியோவில் ஏற்கனவே சொன்னேன், கிளே எப்போ எடுத்தாலும் நல்லா நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போயிட்டு கிளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. நீங்கள் தொட்டிங்கன்னா பிசு பிசுன்னு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. இங்கே பாருங்க, தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. ஆனால் அட் தி சேம் டைம் ஈரப்பதத்தோடு இருக்கணும். ரொம்ப காஞ்சி கிராக்கியாகவும் இருக்கக்கூடாது. ரெடியாயிடுச்சு. இப்போ நம்ம பீட்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்துக்கோங்க, சாரி கிளே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் மெஷர் பண்ணால் தான், இதில் இப்போ நம்ம ஒரு இந்த ஷேப்பில் பண்ண போகிறோம் பீட்ஸ்னால், ஒரு பெண்டண்ட்டோ ஒரு ஜுவல்லரி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லா பீட்ஸும் ஈவன் ஷேப், ஈவனான சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைஸில் எடுக்கிறேன்னா இதுலேயே ஒரு 10-20 பீட் செஞ்சுக்கணும். ஒரு ஒரு செட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எல்லா பீட்ஸுமே இதே சைஸில் பண்ணால் தான் ஈவனாக இருக்கும். ஸோ நான் இதில் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வேண்டாம், இதில் மெஷர் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஆயில் எடுத்து கொஞ்சமாக லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று இது மாதிரி ஒரு 5-6 கிளே மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம பீட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா காய ஆரம்பிச்சிரும். இப்போ இதுவுமே கொஞ்சம் பெரிய பால் ஆஃப் பெரிய பீஸ் ஆஃப் கிளேயாக இருக்கனால நீங்கள் வாட்டர் வைக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீட்ஸாக பண்ணுறீங்கன்னா அதுவும் சீக்கிரம் காஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ட்ராப் தண்ணி எடுத்து நீங்கள் எல்லாத்து மேலே இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் காயறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். வச்சிடணும். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பீட் செய்ய ஆரம்பிக்கலாம். கிளே எடுத்துக்கோங்க. நல்லா பாம்புக்கு நடுவில் வச்சு இந்த ரொம்ப ரேகை இல்லாத இடத்துல வச்சு ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் வரும், எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நாளே வந்துடாது.
கொஞ்சம் ப்ராக்டிஸில் உங்களுக்கு அந்த கிளேயை தொட தொட அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ பாருங்கள், கிராக்கே இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்கள். பால் ஆஃப் கிளே பீடு இது மாதிரி அஞ்சே ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஒரு கிராக் மாதிரி இருக்கு. ஸோ அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு திருப்பி ரோல் பண்ணுங்க, இந்த கிராக் சரியாயிடும். இப்போ நம்ம அஞ்சு பீட்ஸும் ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இந்த அஞ்சுலேயும் வேறு வேறு டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரீஃபில் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஹோல் மேக்கர்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாங்க வேணாம். இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இந்த ரீஃபிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு நேராக வச்சுட்டு பாருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹோல் வந்திருக்குன்ட்டு. இப்போ இது மாதிரி நம்ம அஞ்சு பீட்லேயுமே ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹோல் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இங்கே டிசைன் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோன்னு. இந்த ஹோலில் மறுபடியும் நீங்கள் ஹோல் போட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ண அதே ரீஃபில் மறுபடியும் உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைன்ஸ் போடுற டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அந்த பீட் வந்து இதில் ரோல் ஆகும், ஸோ உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீடோட நடுவில் ஒரு லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தின்னாக போடுங்க, கரெக்டாக வந்ததுக்கப்புறமா திக்காக போடுங்க. பாருங்கள் கொஞ்சம் டெப்த்தாகவே இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு ஃபயர் பண்ணிட்டு பார்க்குறப்போ அந்த டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் போடலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போடலாம். அது நீங்கள் திருப்பிக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள் இது ஒரு டிசைன்.
இதுலையும் நீங்கள் இங்கே நடுவில்லாம் என்ன வேணால் டிசைன் பண்ணலாம். ஆனால் கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ரொம்ப கச்ச கச்சன்னு பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அடுத்த பீட்டுக்கு போகலாம். பீட் நம்பர் 1 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்பர் 2 இதுக்கும் அதே மாதிரி நடுவில் டிவைட் பண்ண நடுவில் டிசைன் பண்ணுங்கள். பீடை கட் பண்ணிடாதீங்க, ஆனால் இம்ப்ரெஷன் மட்டும் கொடுங்க. இப்போது ஒரு ரீஃபில் வச்சு ஹோல்ட் பண்ணோங்க, அதே மாதிரி இன்னொரு ரீஃபில் எடுத்துக்கோங்க. இந்த ரீஃபில் எடுத்துட்டு இங்கே டிசைன் பண்ணு. நான் கொஞ்சம் பெரிய ஹோலாக வேணும்னு கொஞ்சம் பெரிய ரீஃபில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக வருது பாருங்க. இதே மாதிரி இந்த பக்கம் செகண்ட் பீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஹோல் போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த கீழ் பக்கம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இது கீழே போகிற மாதிரி வச்சுட்டு இது பார்த்தீங்களா ஹோல் போட ஸ்டார்ட் பண்ணிங்களா அந்த எண்டு பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதை வந்து மேலே இருக்க மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணுறப்ப பண்ணுங்கள். இப்போ தேர்ட் பீட்குள்ளே போகலாம். இதையும் அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பெண்ணோட ஒரு நாசில் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு டிசைன்? ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, பீடோட ஷேப் மாறிடும். பாருங்க, இதில் நீங்கள் நல்ல டிசைன்ஸ் பண்ணலாம். கலர் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அடுத்த டிசைனுக்குள்ளே போகலாம். மறுபடியும் அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க பீடை. இப்படி தான் டிவைட் பண்ணி தான் டிசைன் பண்ணணும்னு எதுவும் இல்லை. இப்படியும் இப்படி பண்ணுறதுலேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்.
பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ என்னால் காட்ட முடியுமோ இனி போகிற வர போகிற வீடியோஸில் காட்டுறேன். இப்போது இதில் ஒன்று சொல்லணும், இங்கே பாருங்கள் இந்த ஒரு பெட்டல் ஷேப் வந்து எப்படி வந்திருக்குன்னா, இது ஒரு சாதாரண ஸ்ட்ரா, இந்த ஸ்ட்ரா ஒன்று நீங்கள் ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராவை இப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்ட்ராவை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொஞ்சம் டயக்னலாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டல் ஷேப் கிடைக்கும், ஷேப் கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக பெட்டல் ஷேப்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம். பாருங்க இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இது உள்ள கூட ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்கலாம். இந்த பெட்டல் வந்து கொஞ்சம் பெட்டல் இல்லைன்னா கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த டிசைன்குள்ளே போகலாம். இதிலே அதே மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல் பென்னோட ரீஃபில்லு. எம்டி ரீஃபில் நான் காட்டலான்னு பார்க்குறேன், அது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ இதில் வந்து இதே பென் எடுத்துக்கிட்டு ரீஃபில் எடுத்துகிட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அடுத்த டிசைன் கொடுங்க, ஒரு நாலு பூ மாதிரி வரும். இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல அந்த பூவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம Thank you.
ஏதாவது ஃப்ளோரல் டிசைன் இருக்க பெண்டன்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி பீடில் டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி 5 பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் என்ன மாதிரிலாம் வேரியேஷன்ஸ் பீட்ஸ்லேயே கொடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.